அந்தாகாரம் புஜக சகனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதுகம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநகனம் யோகிகர் தியான கம்யம் வந்தே விட்டம் பகுவயகரம் சர்வலோகைகநாதம். இப்பொழுதுமே ஒரு ஏகாதசி என்றால் 108 திவ்ய தேசங்களிலே முதல் திவ்ய தேசமாக அமைந்தருளியிருப்பது திருவரங்கம் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீரங்கம் திருத்தலமாகும். இந்த ஸ்ரீரங்கம் திருத்தலம் திருச்சிக்கு அருகில் காவிரி இரண்டு பக்கமும் மாலையாக சுழன்று ஓட அதன் மத்தியிலே அதாவது திட்டிலே அரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறார். இந்த அரங்கநாதன் பார்த்து கொண்டிருக்கும் திசை தென்திசை. இதைத்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாக் கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தில். இந்த தென்திசை என்பதை பார்த்து கொண்டிருக்கின்ற 3 பகவான்கள் அதாவது கடவுள்கள் தெய்வங்கள் என்பது 1 அரங்கநாதன், மற்றொன்று தட்சிணாமூர்த்தி, வேறொன்று நடராஜ பெருமான். ஆக சைவம் வைணவம் என்பது வெவ்வேறில்லை, இரண்டும் ஒன்றுதான். உலகத்தில் மனிதர்களை வாழ வைக்க வந்த சமயம் இது என்று பெரியோர்களால் கூறப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி என்பது வெகும் சிறப்பான ஒன்று. ஆண்டுக்கு ஒரு முறை அமைந்தாலும் இந்த ஏகாதசி மோட்சத்தை தருவது. இந்த மோட்சத்தை சர்வே ஜனா சுகினோ பவந்து என்ற முறையிலே இந்த உலகம் முழுவதும் பெற்று உய்ய வேண்டும் என்பதற்காக இதோ நம்பெருமாள் எழுந்தருளியிருக்கின்றார். அற்புதமான திருக்காட்சி, தோளிலே மாலை சாற்றி ஆண்டாள் எப்படி சூடி கொடுத்த சுடர்கொடியாக, பாடிக்கொடுத்த பைங்கிழியாக, தான் சூட்டிய மாலையை பகவானுக்கு கொடுத்தாலோ அவ்வாறுக்கு அற்புதமான ஒரு மாலை. இரண்டு பக்கமும் ஜோதி எரிய பகவானே ஜோதி சுரூபன் என்பது பெரியோர்களுடைய சாற்று. இந்த பகவான் இப்பொழுது எழுந்தருளியிருக்கின்ற இந்த திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்திலே அரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருக்கின்ற அரங்கநாதனை குறித்து ஒரு திவ்ய தேச வாழ்த்து பாசுரத்தை நாம் இப்போது செவியார குளிர கேட்கலாம். மீனமாய் அவனன் உடல் வதைத்து அயன் முன் விமானம் மேற்றோன்றி இம்மனுவின் சூனிவின் தவத்தார் அயோத்தியில் எழுதி சுடர்மிடி ராமன் ஈந்திடவே ஈனம் இல் இலங்கை வீடனன் கொடு சென்று இந்து புட்கருணியில் இருத்த மா நதி இரண்டாய் வலை அரங்கத்தின் வயங்கிய அரங்கனார் வாழ். இது வரதராஜ பாகவதம் திருவரங்கட்படலம் பாடல் 28. மாநதி இரண்டாய் வலை அரங்கத்தின் மயங்கிய அந்த காவிரி நதியானது புறப்பட்டு வருகின்ற வேளையிலே ஸ்ரீரங்கத்திலே வருகின்ற பொழுது அது இரண்டாக பிரிகிறது. அந்த இரண்டு எவ்வாறு இருக்கிறது என்றால் இங்கிருந்தோ புறப்பட்ட காவிரி இங்கு வந்து அவனுக்கு மாலை சாற்றிவிட்டு பின்னர் சென்று விடுவதாக ஒரு அற்புதமான இயற்கை தோற்றம். எப்பொழுதுமே இயற்கை சொல்லிக் கொடுக்கும், வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். இதைத்தான் அனைத்து புராணங்களும் இதிகாசங்களும் உபநிஷத்துக்களும் சொல்லிக் கொடுக்கின்றன. இப்பொழுது நாம் தரிசித்து கொண்டிருப்பது அந்த திவ்யமான நம்பெருமாளின் திவ்ய தரிசனத்திலே பக்தர்கள் அனாருக்கும் சடாரி சாட்டப்படுகிறது. இந்த சடாரி என்பது யார் என்றால் சடகோபன். சடாரி பாதுகை அனைத்துமே நம்மாழ்வார். நம்மாழ்வார்
ரிக் யஜுஸ் சாம அதர்வன என்று நாலு வேதங்களையும் பாசுரங்களாக அருள்பாளி தருளியவர். அந்த சடாரி சாற்றுவது என்பது ஒவ்வொரு வைணவனும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இதோ அரையர்கள் அவர்கள் வந்து அரையர் சேவையை முடித்து விட்டு வந்து சடாரியை ஏற்றுக்கொள்கிறார்கள். சடாரி சாற்றாமல் வைணவ கோயில்களே தீர்த்தம் ஏற்றுக்கொள்ளாமல் துளசி பெற்றுக்கொள்ளாமல் சடாரி ஏற்றுக்கொள்ளாமல் செல்லக்கூடாது என்பது ஒரு வைணவ மரபு மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கையின் நெறிமுறை. இந்த தீர்த்தம் நமது உள்ளத்தை புனிதமாக்குகிறது. இந்த துளசி பொதுவாக மெய்ஞானப்படி பார்த்தாலும் துளசி பகவானுக்குரியது, நமக்கு உடல் நலத்தை கொடுப்பது துளசி. அதனால்தான் காலையில் வைணவ கோயிலே துளசி தீர்த்தம். அதன் பின் சடாரி சாற்றுவது பெருமானுடைய பாதுகையை தன் சிரசின் மீது ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பாகும் என்பதாக பெரியவர்கள் சாற்றியிருக்கின்றனர். இன்று வைகுண்ட ஏகாதசி என்பது சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கிறது. இந்த நாட்கள் பொதுவாகவே திதி எனும் பெயரால் அழைக்கப்படுகின்றன. அமாவாசை நாளையும் பூரணி நாளையும் அடுத்து வரும் 11வது திதி ஏகாதசி. 11 என பொருள்படும். வடமொழி சொல்லில் ஏகாதச என்றால் ஏக என்றால் ஒன்று, தச என்றால் 10, தசாவதாரம் என்று சொல்கிறோம் அல்லவா. அது பன்மொழி சொல்லில் ஏகாதச என்றால் ஏக என்றால் ஒன்று, தச என்றால் 10, தசாவதாரம் என்று சொல்கிறோம் அல்லவா. அது 10 அவதாரம். ஏகாதச எனும் வடமொழி சொல் 11 என பொருள்படுகிறது. 15 நாட்களை கொண்ட தொகுதியில் 11வது நாளாக வருவதால் இந்த நாள் இப்பெயரால் அழைக்கப்படுகிறது. இதோ சுவாமி தன்னுடைய அருள் விழாவை அமைத்து விட்டார். அனைத்து கோஷ்டிகளும் அவரை தாங்கி வந்து கொண்டிருக்கின்றன. அற்புதமான திருக்காட்சியை உலக மக்கள் அனைவரும் கண்டு களிக்க வேண்டும், பக்தி பரவசத்தால் அவர்கள் திளைக்க வேண்டும் என்பதற்காக புது யுகம் தொலைக்காட்சி நேரலையாக ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை கண்டவர்கள் அனைவருக்கும் மோட்சம் கிட்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த ஏகாதசி திருநாள் 30 நாட்களை கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் பூரண ஈராக உள்ள சுக்லபக்ஷம் எனப்படும் வளர்பிறை காலத்தின் 11ஆம் நாளும், பூரணையை அடுத்து வரும் நாளிலிருந்து அமாவாசை முடிய உள்ள கிருஷ்ணபட்சம் எனப்படும் தேய்பிறை காலத்தின் 11ஆம் நாளுமாக இரண்டு முறை ஏகாதசி திதி வரும். அமாவாசை அடுத்து வரும் ஏகாதசியை சுக்லபக்ஷ ஏகாதசி என்றும், பூரணையை அடுத்த ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி என்றும் அழைக்கின்றன. ஒரு முறை தேவர்களுக்கும் முனிவருக்கும் மானிடருக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் முரண் என்னும் அசுரன். இதனால் அவனை அழித்து தங்களை காக்குமாறு பகவானை துதித்தனர். அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடைய கூறினர். சிவபெருமான் அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தனர். அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார். சுமார் 1000 ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது அந்த போர். அதன் பிறகு மிகவும் கலைப்படைந்தவராய் மகாவிஷ்ணு பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார். அந்த நேரத்தை தனக்கு சாதமாய்க் கொண்டான் முரன் எனும் அசரன். பகவானை கொல்ல துணிந்தான். அவருடைய திவ்ய சரீரத்திலிருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது. அந்த பெண்ணை அசுரன் நெருங்கிய வேளையில் அந்த பெண்ணிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. விழித்தெழுந்தான். நடந்ததைக் கண்டான் நாராயண். அந்த சக்திக்கு ஏகாதசி என பெயரிட்டு, உன்னை விரதமிருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளும் தருவேன் என வரமளித்தான். தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டான். எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் பக்தர்களும் கண்விழித்து விரதம் கடைபிடித்தார். பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம்.
இதில் என்ன விசேஷம்? இதோ பரமபத வாசல் காட்டப்படுகிறது. இதோ துவஜஸ்தம்பம், அற்புதமான கொடிமரம். இந்த துவஜஸ்தம்பத்தின் மூலமாக தான் பிரம்மோற்சவத்தில் கொடியேற்றப்படுகிறது என்பது ஒரு ஐதீகம். காளிங்க நர்த்தனம் ஆடுகின்ற கண்ணன் பகவான் உடைய அருமையான காட்சி. இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது இவத்து கண்ணனின் பல சம்பவங்கள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன. அது கண்ணனாயினும் ராமனாயினும் மற்ற கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ணனாயினும் அனைத்தும் ஒருவரே என்ற வகையிலே ஸ்ரீரங்கத்திலே பகவான் எழுந்தருளி சேவை சாதி தருளுகின்றார். இதோ மணிமா மண்டபத்திலே அனைவரும் குழுமியிருக்க இந்த பாதை வழியாக பகவான் எழுந்தொரு சேவை சாதி தருளுகின்றான். பொதுவாகவே ஸ்ரீரங்கம் என்பதும் ஸ்ரீரங்கத்தில் வாழ்வதும் ஸ்ரீரங்கத்தில் நாதனை தரிசிப்பதும் காவிரியில் நீராடுவதும் சடாரியை ஏற்றுக்கொள்வதுமாக பல ஐதீகங்கள் அனைத்துமே வாழ்வின் நலனை நமக்கு தருவதாக அமைகிறது. இந்த ஏகாதசி திருநாளை உலகமெங்கும் கொண்டாடப்படுவது ஒன்று. வைணவ திருத்தலங்களிலே இந்த ஏகாதசி, சைவ திருத்தலங்களிலே திருவாதிரை ஆதிரை என்று சொல்வார்கள். இந்த ஆதிரை தான் அந்த சிவபெருமானுக்கு உகந்தது. இந்த ஏகாதசி தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகந்ததாக போற்றப்படுகின்றது. மார்கழி சுக்லபட்ச வளர்ப்புரை ஏகாதசி. இந்து சமயத்தவர்கள் சிறப்பாக வைணவர்கள் வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்து திருமாலை வழிபடுகின்றனர். இதோ இந்த அற்புதமான இரண்டு காட்சிகள், ஒன்று ஸ்ரீரங்கம், ஒன்று சென்னையில் இருக்கின்ற அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில். இந்த இரண்டு கோயில்கள் மட்டுமின்றி வைணவ திருக்கோயில்கள் அனைத்திலுமே இந்த வைகுண்ட ஏகாதசி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது பெருந்திருவிழா. எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் கூட இந்த திருவிழாக்களிலே பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த ஏகாதசி பெருமான், ஏகாதசி என்று வருகின்ற அந்த பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு பக்தி உணர்வு அனைவர் உள்ளத்திலும் எழுந்தருளியிருப்பதால் இந்த நேரலை ஒளிபரப்பை உலகம் முய வேண்டும், உலக மக்கள் வாழ வேண்டும், உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த நேரலை ஒளிபரப்பை வழங்கி கொண்டிருக்கிறது தொலைக்காட்சியிலே. பார்க்கின்ற நேரத்திலே, பார்க்கின்ற நேரத்திலே, வேர்க்கின்ற விதத்திலே பரவசமாக, அதாவது உடல் வேர்க்கின்ற நேரத்திலே என்றால் அந்த பக்தி உணர்வால் வேர்ப்பது உண்டு. பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை போக்குகின்ற தீர்த்த பெருஞ்சுடரை அந்த அரங்கமா நகருள்ளானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பரமபத வாசல் காட்டப்பட்டு இந்த காட்சியை பெருமாளையும் காட்டப்படுத்த பெருஞ்சுடரை அந்த அரங்கமா நகருள்ளானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பரமபத வாசல் காட்டப்பட்டு இந்த காட்சியை பெருமாளையும் காட்டப்படுகின்ற ஒரு அற்புதமான காட்சி, பெருமாள் எழுந்தருள் போகும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமக்கு இங்கே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இரண்டு திருக்கோயில்கள் மட்டுமின்றி அனைத்து திருக்கோயில்களும் இந்த ஏகாதசி வெகு விமரிசையாக காட்டப்படுகிறது. இது என்ன பரமபத வாசல் என்பதற்கு 108 திவ்ய தேசங்களில் 106 திவ்ய தேசங்கள் மண்ணுலகில் இருக்கின்றன. இரண்டு மேலே பகவானுடைய இரண்டு திவ்ய தேசங்களை ஆழ்வார்கள் மண்ணுலகில் இருந்து பாடியிருக்கின்றனர். ஒன்று திருவைகுந்தம், ஒன்று திருப்பார்க்கடல். இந்த திருப்பார்க்கடலில் இருக்கின்ற அந்த வைகுந்தத்திலும் இந்த பரமபத வாசல் இருக்கிறது. இந்த பரமபத வாசலை துவாரபாலர்கள் காத்து ரட்சிக்கின்றனர். இந்த பரமபத வாசல் வழியாக ஒரு மனிதன் இன்றைய நாளில் பகவானுடன் எழுந்தருள் இருக்கின்ற நேரத்திலே அவனுடன் வந்து அந்த வாசலில் நுழைய வேண்டும் என்பது ஒரு சாஸ்திரியமான விஷயம். நாம் பரமபத வாசலுக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய பக்தி உணர்வு, அந்த பக்தி எப்படி இருக்க வேண்டுமென உணர்வினால் ஏற்பட வேண்டும். இந்த உணர்வு எப்படி ஏற்பட வேண்டுமென உள்ளத்தினால் ஏற்பட வேண்டும். இந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டுமென்றால்
ஒருமையுடன் இருக்க வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் அந்த பக்தி நமக்கு அமையும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. பக்தர்கள் அனைவரும் எப்படியாவது இந்த பரமபத வாசலுக்கு பின் நாம் வந்துவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே பக்தி பரவசமாக அதே நினைவுடன் ஒரே சிந்தனையுடன் இங்கே வந்து கொண்டிருக்கின்றனர். நாமும் இந்த திருக்காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்ரீரங்கம் என்பது பூலோக வைகுந்தம் என்று சொல்லப்படுகிறது. பூலோக வைகுந்தம் என்றால் மேலே வைகுந்தத்தை பார்த்தவர்கள் எவரும் இல்லை. இருப்பினும் ஆழ்வார்கள் பாசுரங்கள் வாயில் வழியாக அந்த திருப்பார்கடலையும் திரு வைகுந்தத்தையும் அந்த பாசுரங்களின் பொருளை புரிந்து கொண்டு நாம் இப்படித்தான் வைகுந்தம் இருக்கும், இப்படித்தான் பார்க்கடல் இருக்கும் என்பதாக பாவித்து கொண்டிருக்கும். பக்திக்கு அதி முக்கியமானது பாவம். பயம் அல்ல, பணம் அல்ல, பாவம். இதோ பரமபத வாசலை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த தரிசனம் மிக புண்ணியமான புனித தரிசனமாகும். இந்த வாசல் திறக்கின்ற நேரத்தில்தான் பகவான், அதாவது அரங்கநாத பெருமான், நம்பெருமாள் இந்த வாசல் வழியாக வரப்போகிறார். அதுதான் இந்த ஏகாதசி திருநாளில் நாம் காண வேண்டிய, தரிசிக்க வேண்டிய மிக முக்கியமான காட்சியாக பெரியோர்கள் சொல்கிறார்கள். ஸ்ரீ ரங்கம், அரங்கம். ரங்கம் என்றால் ஒரு ஸ்டேஜ், அதாவது ஒரு சபை என்று சொல்வார்கள், அதுதான் அரங்கம். அரங்கத்தில் இருக்கிறான் ரங்கநாதன். இந்த சபையிலே இருப்பவர்கள் யார் என்றால் இரண்டு பேரும். ஏனென்றால் சிதம்பரத்திலே ஒரு சபை, அரங்கம் இங்கே ஒரு சபை. சபையில் இருப்பவன் சபாநாயகன். இந்த சபாநாயகன் தான் சாட்சா சபாநாயகர்கள் ஈரேழு புவதங்களையும் காத்து அருள் பெறும்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமனாக அவதரித்து மனித தர்மங்கள் அனைத்தையும் தன் வாழ்வில் பின்பற்றி காட்டி அறக்கரை வீழ்த்தி தன் அவதார குறிக்கோளை நிறைவேற்றி கோசல நாட்டின் சிங்காதனத்தில் அயோத்தி மாநகரத்தில் முடிசூட்டி கொள்கிறான் எம்பெருமான். ராமனின் முடிசூட்டி விழாவிற்கு வந்து பிரிந்து செல்லும் அன்பர்களுக்கு அவரவர்கள் புரிந்து தொண்டின் மேன்மைக்கு ஏற்ப தன் கருணை உணர்வார் பரிசு அளித்து பெருமைப்படுத்திய ராமன் வான்மீகியால் பெரிதும் போற்றப்படுகிறான். அதே நேரத்தில் கவிச்சக்கரவர்த்தி கம்பனும் நீதியால் வந்ததொரு நெடுந்தரும் நெறி அல்ல, சாதியால் வந்த சிறுநெறி அறியான் என்று போற்றுகிறார். கம்பர் இவர் போற்றுகிற இந்த கம்ப ராமாயணம் அரங்கேற்ற செய்த இடம் ஸ்ரீரங்கம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அருணாச்சல கவிராயர் ராம நாடகம் என்று அற்புதமான ஒரு பாடல் நாடகத்தை எழுதியிருக்கிறார். அவரும் கம்பன் அரங்கேற்றம் செய்த அந்த திருத்தலத்திலேயே தன்னுடைய பாடலையும் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று முனைந்து ஸ்ரீரங்கநாத பெருமானின் பேரர் கருணையினால் அங்கே அரங்கேற்றம் செய்தார். இதோ பகவான் எழுந்தருளியுள்ளான். எழுந்தொழி தன்னுடைய அருளாவை அமைத்துக் கொண்டிருக்கிறான். ராமனால் மிகவும் நேசிக்கப்பட்டவன் விபீஷணன். அவன் தன்னை பிரிய முடியாமல் வருந்துவதை நோக்கி எல்லையற்ற அருளால் ராமன் தன்னை காட்டிலும் பெருமையில் மிகுந்த தன் குலதெய்வமாக அரங்கனை பிரணவாகர விமானத்துடன் அளித்தான் என்று கூறுகிறது வரலாறு. இதனை துணையான வீடனருக்கு துணையாம் கோயில் என்கிறார் சுவாமி தேசிகன். இந்த செய்தியை வால்மீகி ராமாயணத்திலும் பாத்ம புராணத்திலும் சுவாமி தேசிகன் அருளிய நூலிலும் காணலாம். ராமனின் முடிசூட்டு விழாவிற்கு வந்து பிரியும் போது திருவரங்கனை கொடுத்தான் என்று சிலரும், ராமன் முடிசூடி 11,000 ஆண்டுகள் அரசாட்சி செய்து பின் இறுதியில் அஸ்வமேதையாக புரிந்து தன்னடி ஜோதிக்கு, அதாவது தன்னடி ஜோதிக்கு என்றால் பரமபதம், அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம். தன்னடி ஜோதிக்கு எழுந்தருளிய போது கொடுத்தான் என்று வேறு சிலரும் கூறுவர். இதனை பற்றி ஆராய்ந்து முடிவிட்ட அமரர் மகாவித்வான் ஸ்ரீ உபய வேதாந்த புரிசை நடாத்தூர் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி அவர்கள், முடி சூடியவுடன் விபீஷணனுக்கு அரங்கனை கொடுத்திருந்தால் ராமநாண்டிய எஞ்சிய 11,000 ஆண்டுகள் தினமும் தான் செய்யும் குலதெய்வ வழிபாட்டை இழந்திருப்பான் எனவும், ஆகவே முடிசூட்டு விழாவில் கொடுப்பதாக வாக்களித்து பரமபதற்கு எழுந்திருந்த போதுதான் கொடுத்தான் என்று கூறியிருப்பது மிகவும் ரசமானது, பொருத்தமானது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும்.
பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் ஒருபுறம், திரு அல்லிக்கேணியில். திரு அல்லிக்கேணி தான் திருவல்லிக்கேணி என்பதாக வழங்குகிறது. அந்த காலத்திலே அந்த தீர்த்தத்திலே அல்லி மலர் பூத்திருக்கும், ஒரே சோலையாக இருக்கும். அங்கே மாட மாளிகையில் ஏதுமில்லை. அந்த மாட மாளிகையில் இருந்த தடம் திருமயிலை, அதாவது மயிலாப்பு. பார்த்தசாரதி பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி உடன் வர எழுந்தருளி சேவை சாதித்தருளும் திருக்காட்சியை நாம் பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலிருந்து தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் அதே நேரத்தில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுடைய தரிசனம், இரண்டு தரிசனமும் வருகிறது. ஆக இருவரும் ஒருவரே என்பதுபடி அந்த எம்பெருமான்கள் இருவரும் நமக்கு திருக்காட்சி பொழிந்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது மாட மாளிகை என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். திருமங்கை ஆழ்வார் அற்புதமான பாசுரங்களை இருவரும் நமக்கு திருக்காட்சி பொழிந்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது மாட மாளிகை என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். திருமங்கை ஆழ்வார் அற்புதமான பாசுரங்களை பார்த்தசாரதி பெருமாள் மீது மங்களாசாசம் செய்திருக்கிறார். அதில் ஓரிரு வரிகளை நாம் சிந்திப்போம். ஒப்பற்ற மங்கையர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேன், தேனமற்சோலை மாடமாமயிலை திரு அல்லிக்கேணி கண்டேன். அந்த திருவல்லிக்கேணி முழுவதும் தேனமற்சோலையாக இருந்தது. அங்கே போவதற்கு எந்த பாதையும் இல்லை. அதனால் இந்த மாடமாமயிலை என்கின்ற இந்த மயிலையிலிருந்து அர்ச்சக சுவாமிகள் பட்டாச்சாரியர்கள் அனைவரும் ஒரு ஓடத்திலே சென்று திருவாராதனம் செய்துவிட்டு திரும்பி வருவது வழக்கமாக இருந்தது என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட பார்த்தசாரதி பெருமாளின் பேரொரு கருணையினால்தான் நமக்கு அவதரித்தருளிய பெருமான், வைணவத்தை நிலைநாட்டியவர் உடையவர் எம்பெருமானார் ராமானுஜர். இப்போது பரமபாதவாசல் முன்பு நம்பெருமாள் சேவை சாதித்தருளும் பின்புற காட்சியை தரிசிக்கிறோம். எப்பொழுதுமே இந்த அச்சாவதார மூர்த்தியாக எழுந்தருளி பெருமாள் வருகின்ற பொழுதும் பின்புற சேவையும் நாம் பார்க்க வேண்டும். முன்புற சேவை மட்டுமல்ல, பின்னாலும் அவருடைய பார்வை இருக்கிறது. நாம் விபீஷணனுடைய கதையை நாம் ருசித்து கொண்டு வந்தோம். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு விபீஷணன் அதை பெற்றிருப்பான் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இதோ இது கருட பார்வை என்று பெயர் இந்த காட்சி. நமது தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த காட்சியை மிக அழகாக, இந்த விடியல் காட்சி, பிரம்ம முகூர்த்தத்தில் தெரிகின்ற இந்த காட்சி ஒரு அற்புதமான காட்சியாக நமக்கு தெரிந்து வருகிறது. ராமனால் அருளப்பெற்ற ஸ்ரீரங்கநாதனை ஸ்ரீரங்க விமானத்துடன் விபீஷணன் தன் தலையால் சுமந்து அயோத்தியில் இருந்து இலங்கை நகர் நோக்கி எழுந்தருளப் பண்ணி கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் காவிரிக்கரை வழியாக வருகின்ற நேரத்திலே மாலை வழிபாட்டை செய்யும் நினைவு தோன்றவே காவிரி நதிக்கரையில் சந்திர புஷ்கரணி கரையில் அரசவர பெருஞ்சோதி அனந்தன் எனும் இனிய அரவணையில் பள்ளி கொண்ட அரங்கனை சேஷபீடத்தில் வைத்தான். தன் மாலை வழிபாட்டை நிறைவேற்றினான். இலங்கைக்கு செல்வதற்காக விமானத்தை எடுக்க தொடங்கினான். அதை சிறிதும் அசைக்க முடியாமல் திகைத்தான். கிடைத்த புண்ணிய பயன் கை நழுவிவிடும் போல் உள்ளதே என்று ஏங்கி புலம்பினான். அப்போது ரங்க விமானத்தின் இந்நிலை கண்டு அங்கு வந்தடைந்த தருமவர்மன் என்ற சோழ மன்னன் தனது பெருந்தவ பயனாக இதனை எண்ணி அகமகிழ்ந்தான். இந்நிலையில் விபீஷணன் சோகத்தை நீக்கும் முறையில் அரங்கனின் குரல் அசரீரியாக முழங்கத் தொடியது. இந்த அசரீரி என்பது என்ன? ஆ என்றால் இல்லை என்பது ஒரு பொருள், வி என்றாலும் இல்லை என்பது ஒரு பொருள். தனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாததால் விநாயகன் என்று சொல்கிறார். ஆ என்றால் இல்லை, சரீரம் இல்லாதது அசரீரம். இதைத்தான் அசரீரி குரல், அசரீரி குரல் தெய்வத்தின் குரல் என்று சொல்வது உண்டு. பெருமாள் வெகு வேகமாக எழுந்தருளி இந்த வழியாக, அதாவது அற்புதமான திருக்காட்சியை மேலே குடை தாங்க வந்து கொண்டிருக்கிறார். இந்த குடை என்பது கூட ஆழ்வார்கள் சாதிக்கின்ற பொழுது சென்றால் குடையாம் நின்றால் மரவடியாம் என்று சாதிக்கிறார்கள். இரண்டு காட்சிகளும் ஒரே நேரத்தில் காட்டப்படுகிறது. இப்பொழுது நமக்கு ஒரு எண்ணம், அந்த பக்தி எண்ணம், இந்த இரண்டு காட்சிகளும் இந்த இரண்டு திவ்யசிங் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது
ஒரே நேரத்தில் பரமபதவாசனின் மணிக்கதவும் தாழ் திறக்கப்படுமா என்பது கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் சிந்தித்து கொண்டே பாருங்கள். இரண்டு வாசலும் திறந்து விட்டால் போதும், நம் வினை விதி பாவம் அனைத்தையும் நீக்கும் பெருமாளாக பகவான் நமக்கு அருள் பாலி தருள்வான். இப்போது விபீஷணன் கதைக்கு வருகின்ற பொழுது ஒரு சுவரட்சியமான நிகழ்ச்சி. இந்த ரங்க விமானம் என்பது திரேதாயுகத்தில் இக்ஷ்வாகு குலதனம் என்று போற்றுவார்கள் பெரியோர். ராமனுடைய குலதனம், அதற்கு முன்னோர்கள் இக்ஷ்வாகு வம்சத்தை சார்ந்தவர். அவர்கள் பூச்சித்து வந்தது தான் இந்த ரங்க விமானம். இந்த ரங்க விமானத்தின் இந்த நிலை கண்டு அதை தருமவர்மன் யாசித்தான். அதனால் அசரீரி எழுந்தது என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோம். அந்த அசரீரி என்ன சொன்னது? விபீஷணனே, மனக்கவலை விடுவாயா? காவிரியின் இந்த இன்பச் சூழலில் சந்திர புஷ்கரணி கரையில் சோலை வளத்தில் எம் உள்ளத்தை பறிகொடுத்து இந்த இடத்தை எம் வாழ்விடமாக கொள்ள எண்ணியுள்ளோம். சோலை வளத்தில் எம் உள்ளத்தை பறிகொடுத்து இந்த இடத்தை எம் வாழ்விடமாக கொள்ள எண்ணியுள்ளோம். மேலும் தருமவர்மன் என்ற சோழ வேந்தனும் இங்குள்ள 9 புனித தீர்த்தங்களில் 9 முனிவர்களும் செய்த தவங்களின் பயனாக யாம் இங்கே நிலையாக இருப்போம். நீ மனம் வருந்த வேண்டாம். ஆண்டிற்கு ஒரு முறை இங்கு வந்து உன் வழிபாட்டை தவறாமல் செய்க. எமது அருட்பார்வையை நீ எப்பொழுதும் பெற்று மகிழும் வகையில் யாம் உன் தென்னிலங்கையை நோக்கியே அரவணையில் பள்ளி கொள்வோம் என்று அரங்கனின் அருள் முழக்கம் முழங்கியது. விபீஷணின் துயரம் நீங்கியது. ஆக பகவான் கொடுத்த அருள்வாக்கு உன் தென்னிலங்கையை நோக்கியே அரவணையில் பள்ளி கொள்வோன் என்பதை ஆழ்வார் மிக அருமையாக சாகித்து குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி என்கிறார். குடதிசை என்பது மேற்கு. ஆக குணதிசை பாதம் நீட்டி கிழக்கு பக்கமாக வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி என்று பாடி பரவசமாகிறார். அது மட்டுமா, ஆழ்வாருடைய பாசுரத்திலே திளைத்திருக்கின்ற பொழுது அந்த திருவரங்கத்திலேயே நாம் உழலுகின்ற ஒரு எண்ணத்தை ஒரு பக்தி உணர்வை காட்டுகிறது. திருவரங்கத்தை தரிசிப்பவர்கள் எல்லா துயர்களிலிருந்து விடுபடுவார்கள். மண்ணகம் துயர் நீங்க, வானகம் தொழுது ஏத்த, கண்ணகன் சோனாட்டு காவிரி வாய் புலிநிற்த்து, பம்பு கதிர் விசும்பு இரவி பசும் புறவி வழி விலங்கு, செம்பன் மதில் ஏழு உடுத்த திருவரங்க பெருங்கோய், ஆணிப்பொன் தகுடு உறிஞ்சும் அணிக்கதவ நீள்வாய், ஆணிப்பொன் தகுடு உறிஞ்சும் அணிக்கதவ நீள்வாயில், மாணிக்க வெயில் பரப்பும் வைரமணி விமானத்துள், மின் இலங்கு தொடிவலைய வியன் வழக்கை கீழ் கொடுத்து தென்னிலங்கை திசை நோக்கி திருநயனம் துயில்வோய். இவரும் தென் திசை துயில் நோக்கி என்றுதான் பாடுகின்றார். இது திருவரங்க கலம்பகம் பாடல் ஒன்று. இதை அருளியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இரண்டு காட்சிகளிலும் நமது இதயத்திலே பதித்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான பதிவு ஆண்டிற்கு ஒரு முறைதான் நமக்கு அமைகின்றது. ஆகையினாலே பக்தர்கள் அனைவரும் இந்த நேரலையிலே பரவசமாகி இதோ பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது. அதற்கான ஒரு சரியான நேரத்தை இந்த பிரம்ம முகூர்த்தத்தை கடந்து எல்லோரும் வரையறுத்து இருப்பதால் அதனால் பரமபாத வாசல் எந்த நேரத்தில் திறக்கப்படும் என்பதை அவர்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலே திறக்கப்படுவார்கள். இந்த வாசல் திறப்பது என்பதை பற்றி மிகவும் சிந்திக்க வேண்டும். இந்த மணிக்கதவம் வாசல் திறக்க வேண்டும் என்றால் இந்த மனம் என்ற வாசல் மூடி இருக்கக்கூடாது. மனதை மூடி இருக்கலாமா? மனிதன் மனம் இரண்டையும் பார்த்தால் சிந்திக்கின்ற நேரத்திலே மனம்தான் இப்படி செய்துவிட்டது, மனம்தான் அலை கழிக்கிறது என்று சொல்வதெல்லாம் வெகு தேவையில்லாத ஒரு விஷயம். முதலில் மனம் என்பது என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். மனம் வெறுமனே இருக்கிறது.
சும்மா இரு சொல்லற என்ற அசரீரின் மூலமாக சும்மா இருந்தார் அருணகிரிநாத. சும்மா இருக்கிறது மனம், மனிதன் சும்மா இருப்பது. இந்த மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறான் மனிதன். இதை பெரியவர்கள் சிந்திக்க வேண்டும். மனம்தான் செய்தது, மனம்தான் என்னை வழி நடத்தியது என்றால் அதெல்லாம் சரியான வார்த்தைகள் அது. மனதை நாம் செம்மையாக்க வேண்டும். மனம் செம்மையானால் மார்க்கம் உண்டு என்று அருளாளர்கள் அருளியிருக்கிறார். அப்போது இந்த மனம் மனக்கதவு என்று சொல்வது வழக்கம். இந்த மனக்கதவை நாம் தாளிட்டு வைத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பெரிய பூட்டு போட்டு வைத்திருக்கிறோம். காரணம், காம குரோத லோப மோக மத மாச்சரியம் என்ற ஆறு மனவெற்றிகள் நாம் ஆட்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் அதுக்கு ஒரு பெரிய பூட்டு. இப்பொழுது அந்த சாவி எங்கே இருக்கிறது என்றால், அந்த சாவியை பக்தி உணர்வால் அந்த பூட்டை திறந்து விட்டால்தான் மணிக்கதம் தாழ் திறக்கும். இது ஒரு முறை. சாவியே இல்லை என்றால் என்ன செய்வது என்றால், பெரியோர்கள் சொல்வார்கள், பூட்டை உடைத்தெறி. ஆக பூட்டை உடைத்தெறி என்பது என்ன பொருள்? சாதாரண பொருள் அனைவருமே சிந்திக்கும். ஏற்கனவே சொன்னேன், ஆறு மனவெழ்ச்சிகள், காம குரோத லோப மோக மத மாச்சரிய. ஆக அந்த மத மாச்சரிய என்ற விஷயங்களை நாம் பார்க்கின்ற நேரத்தில், இதோ பரமபத வாசல் திறந்து விட்டது, எல்லோரும் ரங்கா 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 என்ற கோஷம் விலகிவிட்டது. மிக அதிசயமாக இன்றைய நேரத்திலே நம்பருமாக எழுந்தவர்கள் இருக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக பார்த்தசாரதி கோயிலிலும், நம்பருமாள் ஸ்ரீரங்கநாதன் அங்கே தனி கோயிலும், இன்றைய பார்த்தசாரதி கோயிலிலே வெகு விமர்சையாக இந்த மணிக்கதவும் திறந்து விட்டது, பரமபத வாசல் திறந்து விட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஸ்ரீரங்கத்திலே நம்பருமாள் தனியொருவனாக காத்திருக்கிறார். இந்த பரமபத வாசல் திறக்கின்ற இந்த நேரத்தில்தான் நாம் எல்லோரும் புனிதத்தையும் புண்ணியத்தையும் பெறுகின்ற வாய்ப்புகளை நாம் இங்கே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக பார்த்தசாரதி பெருமான் எழுந்தருளில், பார்த்தசாரதி கீதையிலே பார்த்தசாரதி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அவன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியவன். அந்த தேர் என்பது மனித மனம். அந்த மனித மனத்தை தான் ஏற்றுக்கொண்டு அந்த அர்ஜுனனுக்கு அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே 18 அத்தியாயங்களாக அனைத்து ஸ்லோகங்களையும் போதித்தவன் பார்த்து கொண்டு அந்த அர்ஜுனனுக்கு அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே 18 அத்தியாயங்களாக அனைத்து ஸ்லோகங்களையும் போதித்தவன் பார்த்தசாரதி எனும் சாரதி. இந்த பார்த்தசாரதி திருக்கோயில் மட்டும்தான் அந்த பார்த்தசாரதி பெருமானாவன வேங்கடகிருஷ்ணன் தன் குடும்பத்தோடு எழுந்தருள் இருக்கின்றும் கருவறையிலே அந்த காட்சியை நாம் தரிசிக்கலாம். அப்படிப்பட்ட பார்த்தசாரதி கோயிலே மணிக்கதம் திறந்து, பரமபதவாசல் திறந்து, இந்த அருட்காட்சியை கற்பூர ஆராய்ச்சியுடன் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் திருமகளும் ஒரு மக்களும் நிலமகளும் சார்ந்திருக்க அபயஸ்தத்தால் பார்த்தசாரதி பெருமான் நமக்கு அருங்காட்சியை பொழிந்தருளிக் கொண்டிருக்கிறார். பார்த்தசாரதியே, எங்களை பார்த்தால் போதுமையா, எங்களுடைய பாபங்கள் தீருமையா, எங்கள் வேதனை விலகுமையா, வினைகள் போகுமையா, விதி மாறுமையா என்ற விதத்திலே நாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான இந்த திருக்காட்சி அரங்கநாதனுக்கு முன்னிலே பார்த்தசாரதி தெரிந்து கொண்டான் என்றால், அனைவரும் நாம் எல்லோரும் இது பகவான் செயல், அவன் ஆட்டு விற்கிறான் நாம் ஆடுகிறோம் என்ற விதத்திலேயே பார்த்தசாரதி பெருமாள் இங்கே மணிக்கதம் தாள் திறக்கப்பட்டு நமக்கு திருக்காட்சி பொழிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆக இன்னும் சற்று நேரத்திலே நாம் ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் சேவிக்க இருக்கிறோம். இது நம்பெருமாளின் தரிசனம் ஒரு கம்பியின் வாயிலாக அதை பார்த்து கொண்டிருக்கும். இந்த கம்பியை கூட உடைத்தெறிய வேண்டும். இதுதான் மனம் என்று ஏற்கனவே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இந்த மனதில் நாம் மூடி வைத்திருக்கோம். அனைத்துமே வெளியே தெரியாதபடி ஏதோ ஒரு மனிதன் தான் மட்டும் தனக்குள்ள ஒரு கவலையையோ சந்தோஷத்தையோ ஒரு இனியதையோ வெளியே சொல்லிக் கொள்வதில்லை, மற்றவர்களும் சொல்லியும் ஆதங்கப்படுவதில்லை. ஆனால் அந்த ரகசியம் எதற்கு என்பதுதான் நமக்கு இதுவரை புரியாமல் இருக்கும். எல்லாமே அவனிடம் சொல்ல வேண்டும், அவனிடம் சரணாகதி ஆக வேண்டும். இதைத்தான் சரமஸ்லோகமாக பகவான் கீதையிலே, சர்வ தர்மான் பரித்திஜு மாமேகம் சரணம் விரஜ அகம்தா சர்வ பாவேப்பியோ
மோக்ஷை சுவாமி மாச்சு சார், எல்லா அறங்களையும் விட்டொழித்து என்னிடம் சரண் புகுபவர்கள் நான் காத்தருள்வேன் என்றான். ஆக எல்லா அறங்களையும் விட்டொழித்தால்தான் இந்த பரமபதவாசல் திறக்கும், மனக்கதவம் திறந்துவிடும். மனக்கதவம் திறந்து விட்டால்தான் பகவான் அங்கே இருப்பார். சரியாக யோசிக்கலாம். நீங்கள் மூடி வைத்தால் யார் வருவது? திறந்து வையுங்கள், அங்கே இருந்து கொள்ள பகவான் எழுந்தருள்வார். திறந்த மனத்தில், விரிந்த பக்தியில், புரிந்த ஆழ்வார்கள் பாசுரங்களால் நாம் இதை உணர்வது மிக மிக அவசியம். பக்தர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றனர் பகவான் சேவைக்காக. இந்த பகவானின் அற்புதம் சேவைதான் இன்றைய நிலையிலே வைகுண்ட ஏகாதசியாக வழங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த ஸ்ரீரங்கத்திலே இந்த பரமபத வாசல் திறக்கின்ற விழாவை தரிசிப்பதற்கு, அதாவது ஸ்ரீ வைணவ முதன்மை திருப்பதிகள் மூன்று. எது மூன்று என்பதை சிந்திக்கிறோம். கோயில், திருமலை, பெருமாள் கோயில். இந்த பெருமாள் கோயில் காஞ்சி. இந்த மூன்றில் முதன்மையாயிருக்கும் பெருமை கோயில் என்ற திருவரங்கத்திற்கே உண்டு. கோயில் என்பது திருமந்திரத்தையும், திருமலை என்பது கீதாச்சாரியன் அருளிய சரமஸ்லோகம். ஏற்கனவே சொன்னேன், சர்வ தர்மான் பரித்திஜ மாமேகம் சரணமஜ அகம்துவா சர்வ பாபேப்பியோ மோக்ஷி சுவாமி மாச்சு. அந்த ஸ்லோகத்தையும் பெருமாள் கோயில் என்பது துவயம் என்னும் மந்திரத்தையும். ஆக இந்த மூன்று தலங்களும் ஸ்ரீவைணவ மூன்று மகா மந்திரங்களையும் எடுத்து காட்டுவதாக பெரியோர்கள் உரைப்பது உண்டு. சிற்பியால் உருவாக்கப்படாமல் எம்பெருமான் தம் திருவுள்ள கருணையால் தாமாகவே எடுத்துக்கொண்ட எம்பெருமானின் திருமேனி விளங்கும் இடங்களை ஸ்வயம் விக்த க்ஷேத்திரம், ஸ்வயம் விக்த க்ஷேத்திரம். இது என்ன? எம்பெருமானின் திருமேனி விளங்கும் இடங்களை அவர் தாமாகவே தன் திருவுள்ளப்பட்டு எடுத்துக்கொண்ட வடிவங்கள். அத்தகைய வடிவங்கள் எங்கே இருக்கின்றன? ஒன்று ஸ்ரீரங்கம், இரண்டு ஸ்ரீமுஷ்ணம், மூன்று வெங்கடாத்திரி, நான்கு சாலக்கிராமம், ஐந்து நைமீசாரண்யம், ஆறு தோத்தாத்திரி, ஏழு புஷ்கரம், எட்டு வதரி அதாவது பத்ரிநாத். இந்த எட்டு இடங்களின் குறிப்பர். அவற்றில் முதன்மையாக கருதப்படுவது பூலோக வைகுந்தமான திருவரங்கமே ஆகும். திருவரங்கத்தை சோலைகளால் சூழப்பட்ட அரங்கம் என்ற பொருளில் ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் என்று சிறிய திருமடல் என்னும் பிரபந்தத்துள் திருமங்கையாழ்வார் அருளியிருக்கிறார். உகந்து அருளிய தேசங்கள் அதாவது திவ்ய தேசங்கள் இவை எல்லாம் பகல் இருக்கையாய் ஆச்சரிய லட்சணத்திற்கு. இது என்ன பொருள்? அடியவரை காப்பதற்கு ஏகாந்த ஸ்தலம் என்று. இதற்கு என்ன பொருள்? தனி இடம் என்று. கோயிலிலே திருவரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறானாய் இருக்கிறது என்று ஸ்ரீ பெரியவாச்சன் பிள்ளை உரை விளக்கம் காணப்படுகிறது. அருமை திருமகள் ஆண்டாள் பூமாலை சூடி கொடுத்து உயர் அரங்கற்கே அதனை உகந்து அளித்ததோடு பாமாலை பாடிக் கொடுத்தும் எம்பெருமானின் அச்சை நிலையிலே அப்பெருமானோடு ஒன்றாய் இணைந்து உயர்ந்தவள் தொண்டரடி பொடியாழ்வார் அரங்கனுக்கு மலர்த்துண்டு செய்து அருந்தமிழ் திருமாலையும் பள்ளி எழுச்சி பாடலையும் அருளியவர். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் தனையிருள் அகன்றது காலையும் பொழுதா என்ற அற்புதமான சுற்றோடர். எல்லாம் அரங்கனே என்று மறந்தும் புறந்தொழா மாண்ப உடையவர் பழமறையின் பொருள் அறிந்த பெருமாள். என் அமுதனை கண்ட கண்கள் மற்ற ஒன்றினை காணாவே என்று பழமறையின் பொருள் அறிந்த பெருமாள். என் அமுதனை கண்ட கண்கள் மற்ற ஒன்றினை காணாவே என்று பாடிய நிலைக்கு மனம் உருகி அவரது மனித தருமனர் திருமையோடு அவரை தன்பால் நினைத்து கொண்டான் அரங்கன்.
ஆரங்கம் பாடிய திருமங்கை மன்னன் இருந்தமிழ் அருப்பாசுரத்தால் அரங்கனை மகிழ்வித்தான். தமிழில் அருமறை அருளிய பெரும்புகழ் சடகோபரின் அச்சை திருமேனியை திருவரங்கத்திற்கு எழுந்தருளிவித்து அத்தியன உற்சவம் நிகழ்த்தி பழமறைகளுக்கு ஒப்பான ஏற்றத்தை தமிழ் மறைக்கு அளித்தார். திருமால் திருக்கோயில்கள் எங்கும் அருள் ஞான அமுத தமிழ் பாசுரங்கள் இன்றும் முழங்குவதற்கு காரணம் திருவரங்கமே எனில் அது மிகையாகாது. முதல் ஆழ்வார் மூவரின் அருட்பாசுரங்களையும் திருமழிசை வந்த ஜோதியான திருமழிசை ஆழ்வாரின் அமுத பாசுரங்களையும் கொல்லிக்காவலன் கூடல் நாயகனாம் மாசி புனர்பூசும் காண்மின்றின் மண்ணுலகில் தேசி திவசத்துக்கே தென்னில் பேசுகின்றேன் கொல்லிநகர் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடினார். புனர்பூசும் நட்சத்திரத்திலே மாசி மாதம் அவதரித்தவர் கொல்லிநகர் சேரமான் பெருமாள் என்று பெயர். கூடல் நாயகனாம் குலசேகரன் இன் தமிழ் பாசுரங்களை பெற்ற சிறப்பும் திருவரங்கனுக்கு உண்டு. இவை அனைத்திற்கும் மேலாக வேதம் தமிழ் செய்த மாறனாகிய நம்மாழ்வார் பராங்குச நாயகியாக மாறி பாடிய பெரும் சிறப்பும் திருவரங்கத்துக்கு உண்டு. இவர் பாடி அருளிய பாசுரங்களும் திருவரங்கத்துக்கு உரியவே என்று கூறி வான் திகழும் சோலை மதில் அரங்கள் வண் புகழ்மே ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரம் ஈன்ற முதல் தாய் சடகோப்பன். அற்புதமாக சிந்தனையுள்ள பதத்தை அற்புதமாக பதித்திருக்கிறார் நம்மாழ்வார். ஈன்ற முதல் தாய் சடகோப்பன் எது? அரங்கர் வன் புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஆயிரம் பாசுரங்கள் நாலாயிரம் நூலாயிரம் பல ஆனாலும் நாலாயிரம் போல் வருமோ? அருந்தமிழ் செந்தமிழ் முத்தமிழ் அனைத்தும் அங்கே அமைந்திருக்கிறது என்று போற்றுவது நம் சடகோப்பன் என்ற அரங்கனியே சொல்லச் செய்த பெரும் சிறப்பு பெற்ற தமிழ். வெண்சங்கு ஒன்று ஏந்திய கண்ண நின் தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று திருமங்கை மன்னன் தமது திருக்கண்ண பாமங்கை பாசுரத்தில் பாடியிருக்கிறார். ஸ்ரீசைசேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணானம் யசேந்திர பணம் வந்தே ரம்மேஜா மாதனமனு லக்ஷ்மிநாத சம்பாரம் சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய குலசம்பாம் வந்தே குரு பரம்பராம். இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்று தொடங்கும் தனியனை தன் திருநாவால் அருளி செய்து மறைந்த நிகழ்ச்சி இதுவரை ஆன்மீக உலகம் காணாத ஒப்பற்ற நிகழ்ச்சி இங்கே அமைந்தது. இப்படி இவ்வாறு இந்த வன் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அமைந்தது என்பதை காண்கின்ற பொழுது எம்பெருமான் விரும்பினால் தன்னிடம் மாணாக்கனாக இருந்து எவரும் கற்கலாம் என்று விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். அந்த வாய்ப்பை எம்பெருமான் அரங்கன் ஸ்ரீ மணவாள மாமனுகளுக்கே கொடுத்தான். ஓர் ஆண்டு முழுவதும் திருக்கோயில் திருவிழாக்களை எல்லாம் நிறுத்தி நாளும் மாமுனிகளை ஆச்சாரிய பீடத்தில் அமர்த்தி மாபெரும் அவையை கூட்டி பகவத் விஷயம் என்னும் ஈடு 36,000 படியை மாமுனிகள் வாக்கினால் கூறச் செய்து தான் தன் தேவியுடன் சீடனாக இருந்து கேட்டு மகிழ்ந்து அவ்விளக்கம் பெற்ற முடிவு நாளில் தான் அர்ச்சகரின் மைந்தன் வடிவில் தோன்றி ஸ்ரீசைல தயாபாத்திரம் என்று தொடங்கும் தனியனை தன் திருநாவால் அருளிச் செய்தார். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அடுத்து எத்தனையோ அரச மரபினர் குறிப்பாக முற்காலச் சோழர்கள் பல்லவர் பிற்காலச் சோழர் பாண்டியர் ஹொய்சலர் விஜயநகர மாமன்னர்கள் நாயக்க வம்சத்தினர்கள் இப்படி மரபை பற்றி சொல்லி கொண்டு வருகிறோம். இவர்கள் அனைவருமே திருவரங்க திருப்பணியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். இவர்கள் அல்லாமல் திருவரங்க செல்வனிடம் எல்லையற்ற அன்பு பூண்டு பணி செய்த குடிமக்கள் பலரை திருவரங்க வரலாற்றில் நாம் காணலாம். முகலாயர்கள் முதல் படையெடுப்பில் திருவரங்க உற்சவமூர்த்தி எடுத்துக்கொண்டு அவர்கள் புதுடெல்லி சென்று அங்கு ஆண்டு வந்த சுல்தானின் அன்பு திருமகளின் அறையில் அவள் விளையாடும் பதுமையாக அரங்கன் இருந்த செய்தியை அறிந்து அந்த சொல்லிய பெருமை திருக்கரம்பனூரிலிருந்து தொடர்ந்து பின் சென்று அறிந்த பெண்மணி ஒரு தியச்சாரும்
அவளுக்கு பின் சென்ற வல்லி என்று அவள் வரலாறு பேசும். பரமபத வாசல் தயாராக இருக்கிறது. அனைத்து விழிகளும் அங்கேயே நாம் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். நம்பெருமான் ஆடிக்கொண்டு வருகிறான். ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் என்ன? மனிதா நீ ஆடாதே. காரணம் ஆட்டுவிப்பவன் அவன். அவன் ஆட்டுவிக்கிறான், மனிதன் ஆடக்கூடாது. அவன் ஆடலாம், மனிதன் ஆடக்கூடாது. இந்த ஆடலையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை இந்த ஏகாதசி திருநாளிலே ஸ்ரீரங்கத்திலே முன்னும் பின்னுமாக வந்து மெல்ல 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 இதோ பரமபத வாசல் திறந்து விட்டது. இந்த பரமபத வாசல் வழியாகத்தான் நம்பெருமான் எழுந்தவர் சேவை சாதி திரளுகின்றார். ஒவ்வொரு வருடமாக காத்திருந்த இந்த பரமபத வாசலை தரிசிக்கின்ற பேறு பெற்ற பாக்கியம் இந்த நேரு நேர்மையான ஒரு விஷயத்தை, நேருமலை போன்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை, நேருவாகவும் மேருவாகவும் இருக்கின்ற புகழ்பெற்ற வாசல் இது. இந்த பரமபத வாசல் வழியாக பகவான் எழுந்தருள் சேவை சாதித்தருளுகின்ற இந்த திருக்காட்சி நேருவாகவும் மேருவாகவும் இருக்கின்ற புகழ்பெற்ற வாசல் இது. இந்த பரமபத வாசல் வழியாக பகவான் எழுந்தருள் சேவை சாதித்தருளுகின்ற இந்த திருக்காட்சியை தரிசித்தவர்கள் அனைவரும் இன்றைய நேரத்திலே தாங்கள் புண்ணியம் பெறுவார்கள், வினைகளை மாற்றி அருள்வார்கள். இன்றைய நாள் மிக புனிதமான இத்திருநாளிலே அந்த நம்பெருமாளான பகவான் நேற்றைய இரவு மோகினி அவதாரத்திலே வந்து இந்த பரமபத வாசலை திறக்கின்றான். காரணம், முதலில் ஏன் மோகினி அவதாரம், பிறகு ஏன் பரமபத வாசல் என்றால், மாயை விளக்குபோல் மோகினி. மோகினி அவதாரமே மனிதனுடைய மாயை விளக்க வேண்டும். முதலில் மாயை விலகினால்தான் பரமபத வாசல் திறந்து பகவான் காட்சியை நாம் பெற முடியும். இது மிக சுலபமான ஒரு விஷயம். இதற்காக பெரிய ஆராய்ச்சியோ மற்றவருடைய அறிவுரையோ தேவையில்லை. மனிதன் தன்னைத்தானே சிந்தித்து கொள்ள வேண்டும். தன் சிந்தனைக்கு வயப்பட்டு தான் ஒரு பொருளாக நினைத்து மற்றும் தங்களுடைய ஆச்சாரியர்களிடம், வைணவ சித்தாந்தத்திலே வைணவ பெருமக்கள் அனைவருமே ஆச்சாரியன்தான் முதலில், பிறகுதான் ஆண்டவன் என்று கூறுவார். ஆக ஆச்சாரியன் அடைந்து இந்த ஒரு பெரிய பொக்கிஷமான இந்த நமது இந்து சனாதன தர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஆச்சாரியின் பணிவாக அடைந்து நாம் பரமபத வாசல் எப்படி திறக்கிறது என்பது. இந்த நேரத்தில் இரவிலே இந்த வைகுண்ட ஏகாதசியிலே பரமபதம் ஒன்று ஆடுவார்கள். அதில் நிறைய பாம்புகள் இருக்கும், சின்ன பாம்பு, பெரிய பாம்பு, அதை விட பெரிய பாம்பு. அதே போல் ஏணிகள் இருக்கும். இது வந்து பகடைக்காய்களால் உருட்டப்படுகிறது. 1, 2, 3 என்று போகும். சில நேரங்களிலே பாம்புகள் இருந்து கீழே இறங்கும், சில நேரங்களிலே ஏணிகள் வழியாக மேலே ஏறும். இப்படி தப்பித்து 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 பாம்புகள் வழியாக இறங்குவதும் கடைநிலைக்கு கூட வந்துவிடும், முதல் நிலைக்கே வந்துவிடும். சோழில் ஏறி ஏறி செல்வது காரணம், வாழ்க்கை என்பது ஒரு சாகரத்தில் எப்படியெல்லாம் மூழ்குகிறோம், எப்படியெல்லாம் நம்மை விளங்குகின்றன, நமது எண்ணங்கள் எப்படியெல்லாம் போகின்றன, நற்பண்புகள் உள்ள எண்ணமாக இருந்தால் எதற்காக பாம்பு நம்மை விழுங்கப் போகிறது. ஏறிப்படிகள் ஏறி ஏறி மேலே சென்று வலதுபுறத்திலிருந்து இடதுபுறத்துக்கு மேலே மேலே செல்ல 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 பகவானுடைய திருவுருவம் காட்டப்படும். இதுதான் பரமபதம் ஆடுவதற்கு உபயோகம். ஏதோ ஆடுகிறோம் என்பது எண்ணமல்ல, அதில் உள்ள தத்துவ அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டாலே பரமபத வாசல் இந்த அழகான அற்புதமான காட்சி மட்டுமல்ல, அழகு வேறு அற்புதம் மீது அருட்காட்சி என்று சொல்வதால் சால சிறந்தது. அந்த நம்பெருமாள் மிக அழகாக மிக அற்புதமாக அகில புவனத்திற்கு, ஒரு அகிலம் மட்டுமல்ல ஈரேழு புவனத்திற்கும் தரங்கா இறங்காதான் என் மனம் என்று பக்தர்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். காரணம், இன்று ஒரு நாள் தான் அறங்கான், இன்று ஒரு நாளிலே உன்னுடைய திருவடி சரணம் பெற வேண்டும் என்று ஒன்றும் மறந்து அறியேன் ஓத நீர் வண்ணனை நான் இன்று மறப்பேனோ ஏழைகால் என்கிறார் பொய்யாழ்வன். இன்று மறப்பேனோ என்றால் என்றும் தானே, ஒவ்வொரு நாளும் இந்த பாசுரத்தை சொன்னால் தன் வாழ்நாள் முழுவதும் இன்று என்பது வந்து விடுகிறது. இது ஒரு அற்புதமான கருத்து. ஒன்றும் மறந்து அறியேன் ஓத நீர் வண்ணனை நான் இன்று மறப்பேனோ ஏழைகால் அன்று கருவரங்கத்து உட்கடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை.
இதை முதல் மூன்று ஆழ்வார்களே பொய்கை ஆழ்வார் சாதித்ததைத்தான் இந்த பக்தர்கள் கைகூப்பியபடி இந்த பரமபாதல் வசிய வழியாக வந்து கொண்டிருக்கின்றனர். அவன் எங்கே இருக்கிறான்? ஸ்ரீரங்கத்தில 106 திவ்ய தேசங்களில என்றால் அது ஒரு வகை. மற்றொரு நல்வகையை பூதத்தாழ்வார் மனத்துள்ளான் வேங்கடத்தான் மா கடலான் மற்றும் நினைப்பறிய நீர் அரங்கத்து உள்ளான். அவன் எங்கே இருக்கிறான்? ஏற்கனவே நாம் சொன்னேன், மனக்கதவு திறக்க வேண்டும். அவன் மனத்துள்ளான் வேங்கடத்தான் மா கடலான் மற்றும் நினைப்பறிய நீர் அரங்கத்து உள்ளான். இதனை பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான். முன் ஒரு நாள் மாவாய் பிளந்த மகன். எத்தனையோ பெருமக்களால் தேவருக்கும் தேவனால் கூறப்படுபவன். பார்க்கடல் பள்ளி கொண்டவன். கண்ணனாக அவதரித்தவன். குதிரை வடிவம் கொண்டு வந்த கேசி என்ற அசுரன் வாயை கிழித்தவன். சிறுவன். மேலும் அச்சை வடிவில் நினைப்பதற்கு இயலாத இனிமிக்க திருவரங்கத்தில் திருவேங்கடத்திலும் விளங்குபவன் ஆகிய எம்பெருமான் தற்போது எங்கே இருக்கிறான் என்கிறார் போதத்தோழர். என் மனதில் நிலையாக வாழ்கிறான். மூன்று முதல் ஆழ்வார்களில் பேயாழ்வார் விண்ணகரம் வெக்கா, விரை திருநீர் வேங்கடம், மண்ணகரம் மாமாட வேலுக்கை, மண்ணகத்த தென்குழந்தை, தேனார் திருவரங்கம், தென்கோட்டி தன்குடங்கை நீரேற்றான் தாழ். இப்புதமான பாசுரங்களை பாடி பழக வேண்டும். காரணம், அவன் செஞ்சொல் மறைப்பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகன். எம்மா எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே ஏழுலகம் உடையார் என் அப்பா. அதைத்தான் அப்பா என்பது எந்தை என்று தவறுகிறது. அது பெரியாளர் கூட மிக அற்புதமாக சாதிப்பார். எந்தை தந்தை, தந்தை தந்தை தன் மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி என்கிறார். ஏழு பிறவிக்கு முந்தன்னோடு உற்றுவமே உமக்கே அம் ஆட் செய்வோம் என்கிறார் ஆண்டான். இந்த ஏழு பிறவி என்பது நம் முன் ஏழு பின் ஏழு. இந்த ஏழுகளை தாற்ற ஏழு உலகமும் உடையார் ஏழு உலகம் உடையவன். அப்பா எந்தையே வஞ்ச உருவின் நமன் தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும்போது அந்த யமனுடைய கிங்கரர்கள் அவர்கள் யார்? தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும்போது அஞ்சலம் என்று என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியான். நாம் விவரிப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. இந்த வைணவம் இந்து சனாதன தர்மம் இவை இரண்டும் ஒரு பெரிய சமுத்திரம். சமுத்திரத்தில் எவ்வளவு நீர் எடுத்தாலும் குறையாது. அப்படிதான் ஆச்சாரிய பெருமக்களும் ஆழ்வார்களும் அருள் மகான்களும் எவ்வளவு பேர் அந்த நீரை எடுத்து வந்து நமக்கு அளித்திருக்கிறார். ஆக இன்னும் அந்த சமுத்திரத்தில் நீர் குறையாமல் இருக்கிறது. அந்த நீரை நாமும் ஒரு தீர்த்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்து சனாதன தர்மம் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஏற்றுக்கொண்டது. ஏகாதசி உபவாசம் என்பதே தன்னுடைய உடலை பாதுகாப்பது. வாரம் ஒரு நாள் சர்க்கரை தவிர்ப்பது, வாரம் ஒரு நாள் உப்பை தவிர்ப்பது, ஏகாதசி திதியில் விரதம் இருப்பது காப்பது, வாரம் ஒரு நாள் சர்க்கரை தவிர்ப்பது, வாரம் ஒரு நாள் உப்பை தவிர்ப்பது, ஏகாதசி திதியில் விரதம் இருப்பது, இப்படியாக இருந்தால் உடல் நலம் குறையாது என்பது பெரியோர்களின் வாக்கு. இதைத்தான் திருமந்திரத்திலே ஊன் வளர்த்தேன் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடல் இருந்தால்தானே அனைத்தும் செய்ய முடியும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அனுசரணையாக நாம் முதலில் நற்பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நற்பண்புகளை நல்குபவன் நம் பெருமாள். அவன் மற்றவர் பெருமாள் இல்லை, அவன் நம் பெருமாள், நமது பெருமாள். ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்ல வேண்டுமெல்லாம் அது பெரிய கோயில் மொட்டை கோபுரமாக இருந்தது கிருஷ்ணதேவராய காலத்தில். அந்நிய படையெடுப்பினால் அந்த கோபுரம் கட்டுவது தடைப்பட்டது.
ஆனால் அந்த கோபுரத்தை ஒற்றுத்தென்னையில் இருந்த ஒரு ஓங்கார மகான் ஸ்ரீமத் அகோபலிபுடன் 44வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்க சுவாமிகள் தன்னுடைய தள்ளாத வயதிலையும் அந்த தயாபரனுக்கு இந்த மாபெரும் கோபத்தை அமைத்தருளியதை இன்றும் நம் நெஞ்சம் நினைவு கொள்கிறது. அந்த கோபுர தரிசனமே தெற்கு பார்த்த கோபுரம். அதை தரிசிப்பது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் முக்கியமானது. ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம், அதை பற்றி நாம் எடுத்து சொல்ல அதன் பெருமைகள், அருமைகள், அருளாளர்கள், வரலாறு, இதிகாசம், புராணம் ஆகிய பல இடங்களிலிருந்து பல தொகுத்து சொல்ல ஆயிரம் நா கொண்ட ஆதிசேஷனாலும் நிச்சயமாக இயலாது. ஆக பொய் வண்ணம் தேவையில்லை, மெய் வண்ணமாக உணர்வதே பக்தி உணர்வு. பொய் வண்ணம் மனத்து அகற்றி புலன் ஐந்தும் செலவைத்து, இந்த ஐந்து புலன்களையும் அதுவும் மறக்க வேண்டும். மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனை மை வண்ணம் கருமுகில் போல் திகழ் வண்ண மரகதத்தின் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென் அரங்கத்தே என்று சொல்லி இந்த அற்புதமான நேரலையை உலக மக்கள் உய்ய வேண்டும், உலக மக்கள் வாழ வேண்டும், சர்வே ஜனா சுகிமோ பவந்து என்ற வகையிலே புது யுகம் பல சின்னல்களுக்கிடையும் இருப்பினும் இறை பணியே தன் பணி என்று ஏற்றி எத்தனையோ தொழில்நுட்ப கலைஞர்களுடன் இந்த அற்புதமான நேரலையை வழங்கியிருப்பதற்கு உலக மக்கள் அனைவருக்கும் நமது புதுயுகத்திற்கும் வாழ்வாங்கு வாழ்ந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று கூறி நாம் அமைகிறோம்.